இப்போ வாங்கியிருந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட அன்பாக்சிங் வீடியோ. இது என்ன ப்ராண்ட்னா லாக் லைட்டிங் சொல்லிட்டு ஒரு பிராண்டில் ஆர்டர் போட்டது. பேக்கிங் பாருங்கள் எப்படி பண்ணிடுறேன் ஃப்ளிப்கார்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் 3 வாட்ஸ் பல்பில் ஆர்டர் போட்டது. கூட பார்த்தீங்கன்னா 3 பல்ப் கொடுத்துருக்கான். இங்கே மேலே பாக்ஸ் நல்லாயிருக்கு, உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஏற்கனவே பாக்ஸ் அவங்க பிரித்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணலை, பேக்கிங் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்றான், அதுக்குள்ளே பல்ப் இருக்கு போல். அதாவது அந்த டார்ச் கொடுத்துட்றான் பேட்டரியோடு இருக்கிறது. ரெண்டாவது 3வது பார்த்தீங்கன்னா ஒரு பேனல் கொடுத்துருக்கான், அவ்வளோதான் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. 9 வோல்ட் சோலார் பேனல் கொடுத்துட்றான். அந்த பேனல் குவாலிட்டி நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. முதல்ல அந்த டார்ச் பார்த்துடலாம். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான், எத்தனை வாட்ஸு, எத்தனை வோல்ட் இருக்குது, எத்தனை ஆம்ஸ் இருக்குது, எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கான். இதில் மொத்தம் ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்கலாம், 4 போர்ட் கொடுத்துருக்கோம். இது பாருங்க, லைட்டாக உடஞ்சிருக்கு, மேலே ரெண்டு பக்கமும் உடஞ்சிருக்கு. என்ன பேக்கிங்கோ தெரியல, ஏன்னா அவங்க என்ன எடுத்து யூஸ் பண்ண அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் அப்படியே நம்ம காமிச்சுட்டோம். அடியில் பார்த்தா சீல் தெரியுதுங்களா, சீல் அவங்க பிரிச்சிருக்காங்க. மிச்சம் பேட்டரி மாற்றிருக்காங்களா என்ன தெரியல, சரியாக அவங்க பேக்கிங் பண்ணாமல் விட்டுருக்கான். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, பேட்டரி லைட்டை ஒர்க் பண்ண மாதிரி இருக்கு. மற்றபடி இண்டிகேஷன்லாம் கரெக்டாக தான் காட்டுது, வேலை செய்யுது. ஓ, டார்ச் நல்லா இருக்கு. அடிச்ச நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா. ரொம்ப அந்த சைலர் லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி ஒஸ்ட்டாக இருக்கு. ஃப்ரண்ட் லைட் பரவாயில்ல, அது நல்லா இருக்கு. டிசைன் வைஸ் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்து பேனல் பார்க்கலாம். பரவாயில்ல, ஸ்டாண்டு கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் எல்லா சோலார் பேனலும் இது வந்துடும் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா. இதில் நல்லா இருக்கு. இன்னும் இதுமாதிரி மொட்டை மாடியிலையோ இல்லை ஜன்னல் மேலேயோ இல்லை வீட்டுக்கு வெளியே இடம் கூட வச்சுக்கலாம். அதாவது தள்ளுவண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தள்ளுவண்டி மேலே கூட நீங்கள் இதை கட்டிடலாம். கட்டிட்டீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட கரெக்டாக இருக்கும். இல்லை வீட்டில் வச்சுட்டு கூட கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கலாம். நல்ல ஒரு சார்ஜ் ஏறுது. அதனால் பேனலாக சொல்லுங்கள் கொடுத்துருக்கானுங்க. ரெட்டு இண்டிகேஷன் காட்டுதுங்களா, ரெட் லைட்டில். இப்போ பேனல் திருப்பி வச்சு காட்டுறேன், ஏறுதலன்னு. இப்போ பாருங்கள், இப்போ ரெட்டு இண்டிகேஷன் காட்டல, இப்போ சார்ஜ் ஏறுது, இப்போ ஏறல. அது திருப்பும் போது உங்களுக்கு தெரியும். நான் கை வச்சிருக்க இடத்துல பாருங்கள், இப்போ ஆஃப் ஆயிடுச்சிங்களா, இப்போ எரியுது. பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி என்ன நான் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். 3 வாட்ஸில் 3 பல்ப் கொடுத்துருக்கான். அதுலேயும் பாருங்கள், 1 பல்ப்பு உடஞ்சி போய் கொடுத்துருக்கேன். சில பேக்கிங் கூட ஒழுங்காக பண்ணல அந்த ப்ராடக்ட்டு. என்ன ஃபுட்கெல்லாம் வந்து 2வது பொருள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வர்றது எனக்கு. ரெகுலராக அதில் தான் வாங்கிட்டுருக்கேன். இது செகண்ட் டைம் எனக்கு இது மாதிரி கொடுத்துருக்கான். சார், சரி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எப்படி பொருள் தந்திருக்கான்னு சொல்லிட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன்றதை மட்டும் ஆர்டர் போடுங்க.
ரிட்டன்லாம் ப்ராடக்ட் தயவு செஞ்சு ஆர்டர் போடாதீங்க. எனக்கு இதில் ரிட்டன் இருக்குன்னா ரிட்டன் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் வீடியோ நான் போடுறேன். ஒரு அவேர்னஸ்க்காக தான் பாருங்கள். சுவிட்சில் ஒயரில் இண்டிகேட்டர் கொடுத்துட்றேன். வெளிச்சம் நல்லா இருக்கு. ஒரு 5x5 ரூம் இல்லை ஒரு 10x8 ரூம் வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மூணு பல்பும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 hours சார்ஜ் பார்த்தா நிற்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 hours சார்ஜ் நிற்கும். இது ரிவ்யூ நான் அப்படியே போடுறேன். இது இப்போ அன்பாக்சிங் வீடியோ தான். நான் ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ரிட்டர்ன் போட்டு புது ப்ராடக்ட் வந்துருச்சு. அதோட நான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கொடுத்துறேன். ஒவ்வொரு லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை குறையுது. வட்டனில் 3 யூஸ் பண்ணும்போது 2 பாயிண்ட் குறைஞ்சது. இது பார்த்தாலுமே சார்ஜ் எதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சார்ஜ் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பரவாயில்ல, ஆன்ல இருக்கும்போது சார்ஜ் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். எப்பயுமே ஏறுது. லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். பரவாயில்ல, வேறு என்ன கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். இது ஒரு 2-in-1 சார்ஜர் கொடுத்துருக்கான். Type-C Type-B ரெண்டுமே கொடுத்துருக்கான். யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டு மொபைலுக்கு எல்லாம் சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும், எனக்கு கடைக்கு வேணும், இல்லை சின்னதாக கடை வச்சுருக்கேன் பொட்டி கடை மாதிரி வச்சு, ஒரு பவர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்கான். பல பாக்ஸுகளை கொடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஐட்டம் தான் கொடுத்துருக்கான். கனெக்ஷன் நல்லா தான் இருக்குது, சார்ஜ் நல்லா தான் இருக்குது. இது ரெண்டு ஃபால்ட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா சைடில் உடஞ்சிருக்கு. இந்த சைடு டார்ச் லைட்டு வேலை செய்யலை. அது பேட்டரி ஊக்குற மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் போட்டு நான் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்தோம் ரிவ்யூ நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு 1 week ப்ளூஸ் சின்ன கடைக்கு எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும். சின்னதாக கடை வச்சுருக்கேன், தள்ளு வண்டி வச்சுருக்கேன், அவங்களாம் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இந்த ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். இது என்ன ரேட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். லிங்க்கு நான் மேலே கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.